தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நல்ல ஒரு குயிக்கான ஐட்டம் பண்ண போகிறோம், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஐட்டம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மஃபின்ஸ். ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான் சாப்பிடணும் இல்லை, பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து கொடுக்கலாம், லன்ச் டைமில் கூட அவங்களுக்கு கொடுத்து விடலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். அது நான் வந்து நல்லா ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்க போகிறேன், நல்ல பழுத்த வாழைப்பழமாக தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பழுக்க விட்டுடலாம். யூஸ்வலாக இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இங்கிலீஷ் ஃபுட் வந்து மஃபின், ஆக்சுவலாக மஃபின் மேன் மஃபின் மேன் ஒரு இங்கிலீஷ் ரைம்ஸ் கூட இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழம் ரொம்ப பழுத்துச்சுன்னா ஓகே பனானா பிரெட் பண்ணலாம், இல்லைனா வந்து பனானா மஃபின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நல்லா பழுத்துருந்தால் இன்னுமே வந்து அது கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்வீட்னஸ் அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் நம்ம வந்து சக்கரை எதுவுமே போடாமல் அதை நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கேன், அதே நம்ம மஸ்ட் எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா இந்த மாதிரி மஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ மஃபின்ஸ் வந்து நல்லா நமக்கு ரொம்ப எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் வேணும், விஸ்க்லாம் வேணும், நல்லா வந்து எக்லாம் நல்லா நுரைச்சி வரணும், அது மாதிரிலாம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ஸை போட்டு ஒன்றா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கட்டக்கரண்டில் மிக்ஸ் பண்ணாவே போதும் நம்ம மஃபினுக்கு. ஸோ மஃபின் வந்து நிறையவே மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், நல்லா ஆரோக்கியமாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து நம்ம கேக்குக்கெலாம் பண்ணும்போது வந்து ரொம்ப மைதா மாவு நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ மைதா மாவு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். அது நான் அப்புறமா என்ன ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் வந்து ஓட்ஸ்லேயே பண்ண போகிறேன். ஸோ ஓட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி மஃபின்ஸ் பண்ண போகிறோம். அதனால் மெயின் இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். நல்லா இது என்ன பண்ணுன்னா வந்து நான் ரெடி யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் ஓட் அதுதான் எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து மெயினாக இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரோல்டு ஓட்ஸ்னு போட்டிருப்பாங்க, அந்த ரோல்டு ஓட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும், அதை எடுக்கக்கூடாது, ரோல்டு ஓட்ஸ் அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதிலேருந்து நான் ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்தளவுக்கு நமக்கு வந்து 1.5 கப் எடுத்திருக்கோம். 2 முட்டை நல்லாயிருக்கும், அது கூட வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ வெஜிடபிள் ஆயில் போட்டுக்கலாம். பால் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி போகிறோம் கடைசியில். அதுக்கப்புறம் வாழைப்பழம் நல்லா மசிச்சு எடுத்துருக்கோம், கூட வந்து நட்ஸ் போட நல்லாயிருக்கும். ஸோ நட்ஸ் எடுத்துருக்கேன், வால்நட் நல்லது உடம்புக்கு. ஸோ அதை எடுத்துருக்கேன் கொஞ்சம். இது கூட லேசாக நம்ம வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம், அது கூட பேக்கிங் பவுடர் வேணும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வேணும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாவே இப்போ திருப்பி இன்னொரு நம்ம பார்க்க போகிறோம் என்ன எடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லோ கார்ப்ஸ் எடுத்துருக்கோம், அது கூட வந்து ப்ரோட்டீன் எடுத்துருக்கோம், அது கூட கால்சியம் எடுத்துருக்கோம், அது கூட நிறைய பாஸ்பரஸ் எடுத்துருக்கோம், கூட வந்து நல்ல நட்ஸ், நல்ல வந்து பிரெயின் க்ளோ, நல்ல நாங்கள் வால்நட் எல்லாருமே டெய்லி கொஞ்சம் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஐட்டம்ஸாக நம்ம எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சுகர் போடவே இல்லை, நம்ம வந்து மைதாவும் போடல. ஸோ இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம இதை சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மஃபின் பேனில் வந்து நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த முட்டையை ஊற்றிக்கிறேன், அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் 1 பை 1 போட்டுடலாம் நம்ம. ஸோ இது இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்ம பட்டர் கூட போட போதில்லை, அதுக்கு பதிலாக ஆயிலே நம்ம போட்டு போகிறோம். நல்ல வெஜிடபிள் ஆயில் இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்மெல் இல்லாத ஆயில் ஏதாவது போடலாம். பேக்கிங்கில் யூஸ்வலாக ஸ்மெல் இல்லாத ஆயில் போடுறோம். இது வேணால் நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், பட் இது போட்டால் தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். வாழைப்பழம் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு மஃபின் பண்ணுவாங்க, எல்லா பெரிஸ் வச்சும் பண்ணுவாங்க, ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி எல்லாமே நிறைய எல்லா காஃபி ஷாப்லேயுமே ப்ளூபெரி மஃபின்ஸே இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லா வீட்லேயும் இங்கே வந்து ஃபேமஸாக இருக்கும். நான் வந்து வீட் மஃபின் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து ப்ளூபெரி மஃபின்ஸ் பண்ண போகிறேன். நட்ஸ் இதான் போடணும் இல்லை, வால்நட் கிடச்சா நீங்கள் வால்நட் போடலாம், பாதாம் வேணால் போடலாம், இல்லை நட்ஸ் பிடிக்கலைன்னா நட்ஸ் விட்டுடலாம் நீங்கள். இது வந்து நம்ம எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தான் நம்ம வந்து பால் ஊற்றணும். ஸோ பால் முதலே ஊற்றிட்டா தண்ணி ஆகிடும். ஸோ தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியாக தான் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக தான் பால் ஊற்ற போகிறோம். ஸோ நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்க போகிறோம். அது கூட கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ், இதுவும் வந்து ஆப்ஷனல், வேணால் போட்டுக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு மூடி அளவுக்கு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னாவே இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலாக ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்ஸில் வந்து நம்ம மெஷர் பண்ணாமல் நம்ம தோராயமாகவே இதில் போட்டுக்கலாம் எல்லாமே. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மில்க் இன்றைக்கி வந்து நான் நார்மல் மில்க் எடுத்திருக்கேன். சிலர் ஆல்மண்ட் மில்க் போடுவாங்க, சோயா மில்க் போடுவாங்க, அப்புறம் பட்டர் மில்க் அதுவும் போடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி நார்மலான பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது சில பேர் கேட்பாங்க காய்ச்சிய பாலா காய்ச்சாத பாலா அது மாதிரிலாம். நீங்கள் வந்து எப்படியுமே நம்ம வந்து நல்லா போட்டு வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நீங்கள் காய்ச்சாத பாலே எடுத்துக்கலாம். ஸோ இதுவே கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மஃபின் டின்னில் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி மஃபின் டின்னில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கப் கேக் இல்லை மஃபின் கேசஸ் இருக்கும், இந்த மாதிரி நம்ம வச்சு அதை பண்ணலாம். இது ஒரு உங்களுக்கு கிடைக்கலன்னா இதை லேசாக நீங்கள் எண்ணெயோ பட்டரோ போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டாமல் வரதுக்காக அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு இன்றைக்கி ஸோ நம்மளோட ரெகுலர் செட்டப் தான், இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். பாத்திரத்தில் நல்லா உப்பு போட்டிருக்கேன், அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் வந்து நம்மளோட மஃபின் டின்னு வைக்க போகிறோம், அதுக்கப்புறமா நல்லா மூடிட போகிறோம். ஸோ அடுப்பில் மீடியம் ஹீட்டில் தான் எப்பவுமே வைக்கணும், 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அப்படி வச்சா நல்லாயிருக்கும்.
ஸோ எப்படி ஆகுது அதுன்னு பார்க்கலாம். அவனில் வச்சால் 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் ஆகலாம். ஸோ மஃபினுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு குழி கரண்டியில் எடுத்து நம்ம ஊற்றலாம், இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரில் கூட ஊற்றுவாங்க. கப் கேக்னால் இந்த மாதிரி பாதி ஊற்றினா போதும். மஃபின்னா வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றணும். ஆக்சுவலாக மஃபின் அதுக்கு மேலே எழும்பி வரும். அதான் மெயினாக ஒரு டிஃப்ரென்ஸ் கப் கேக்கும் மஃபினுக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது. நல்லா 6 மஃபின் பண்ணுறதுக்கு. இது மேலே என்ன பண்ணலான்னா வந்து கொஞ்சம் நமக்கே வந்து போர் அடிக்காமல் இருக்க, கொஞ்சம் பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க, இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் லேசாக நம்ம தூவி விட்டால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் லேசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்களுக்கு சாக்லேட்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்கலாம். பட் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் மஃபின் சாப்பிடுவாங்க. ஸோ இது கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே கடைசியில் போடுங்க. ஸோ வந்து நம்ம மஃபின்லாம் உள்ளே ரெடி ஆகட்டும். அவன் ரெடி ஆகிடுச்சு, அதனால் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம மஃபின்ஸ்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு டூத் பிக் போட்டு சென்டரில் குத்தி பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. ஸோ டூத் பிக்கில் வந்து ஒன்றுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா ஆற விடணும், அதுக்கப்புறமா எடுக்கலாம். ஸோ நம்ம மஃபின்ஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது சாப்பிட ரெடியாக இருக்குது. நல்லா வந்து நம்ம இது மாதிரி என்ஜாய் பண்ணலாம், நல்லா டிஸ்பிளேயில் வைக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சு அப்புறமா சூடு பண்ணியும் சாப்பிட்லாம் மைக்ரோவேவில் வச்சு. ஸோ நான் வந்து என்னோடய காஃபியோட என்னோடய மஃபின் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு பிரித்து காட்டலான்ட்டு. ஸோ நல்லா வந்து சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது வேணும்னா நீங்கள் வந்து ஆயில் கம்மியாக போட்டுடலாம். நம்ம ஹாஃப் த குவான்டிட்டி போட்டால் போதும். நம்ம ஒரு 1/4 கப் போட்டாவே போதும். நல்லா இனிமேல் அப்பவும் கூட நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து வெறும் ஓட்ஸ்லேயே செய்யலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாவு வேணும், கன்சிஸ்டன்சி வேணும்னா வந்து நீங்கள் கொஞ்சம் வீட் ஃப்ளோர் கூட மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்து டெம்ப்டாக இருக்கேன். நீங்களும் வந்து சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.